தொலைக்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்று வருகிறேன். முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் நடிக்க அழைப்பிற்காக காத்திருப்பதாக நகைச்சுவை நடிகர் பாலா பேட்டி. ஈரோடு மாவட்டம் கடம்பர் அடுத்துள்ள கொன்றி உட்பட 18 கிராம மக்களின் மருத்துவ பணிக்காக நகைச்சுவை நடிகர் பாலாவின் சொந்த நிதியுதவியிலான இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அடுத்துள்ள கொன்றி உட்பட 18 மலை கிராமத்தில் சுமார் 8000 மேற்பட்ட மக்கள் மருத்துவ அவசர உதவி காலத்தில் பயன்படும் வகையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸ் வழங்கினார். இந்த நிகழ்வில் உணர்வுகள் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் மக்கள் ராஜன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடிகர் பாலா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். உண்மையிலேயே அண்ணன் சொன்னாங்க, ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, இவ்வளோ பைக்கெல்லாம் பார்க்குறது பெரிய புதுசு. ஸோ என்னென்னா வந்து இதை தாண்டி நிறைய பேர் நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நான் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு, ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம், என் தகுதிக்கு மீறி தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 2021 ஒரு ஆம்புலன்ஸ்னால ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு 2020. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்லேயே மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆம்புலன்ஸ்க்காக கஷ்டப்படுறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அரணாங்கில நம்மது இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இல்லை இருக்குது, நம்ம பெரியவங்களாம் இருக்காங்க. ஸோ என் பர்த்டேக்கு வந்து ஏதாவது உருப்படியாக பண்ணுமே, நம்ம தான் பிறந்தது உருப்படி இல்லை, அட்லீஸ்ட் நம்ம பர்த்டேக்காக ஏதாவது உருப்படியாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து, அப்போ என்கிட்ட காசு இல்லை கொரோனா டைமில், நிகழ்ச்சியெல்லாம் எதுவுமே இல்லை, காசு இல்லை. அப்போ அந்த கொரோனா டைம்லேருந்து காசு சேர்த்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பர்த்டேக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நான் பாட்டில் போயிட்டு இருந்தேன், அப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு எதிர்ச்சியாக பார்க்கும்போது சொன்னார், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, ஓகே நல்ல விஷயம், நல்லா இருந்தது அப்படின்னாரு. ஏன்னா சொல்லுங்கண்ணா, இல்லை நமக்கும் நம்ம குன்றிங்கிற ஒரு கிராமம் இருக்குது ஈரோட்லேருந்து, அங்கே மொத்தம் 12 கிராமம் இருக்குது, அதில் மொத்தம் 8000 பேர் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாம்பு கடிச்சு, நிறைய மிருகங்கள் கடி, அது போன்ற விஷயங்கள், அதுலாம் நிறைய அந்த கார்டியாக் அட்டாக்கு அது மாதிரி ஆனால் அவங்களுக்கு கடம்பூர்லேருந்து 18 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை வந்து எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற மாதிரி ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து அண்ணன் சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சு ஓகேண்ணே, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1.5 மாதம் அப்சண்ட் ஆகிட்டேன். காரணம் என்னென்னா 1.5 மாதம் அப்சண்ட் ஆனது காரணம், என்கிட்ட காசு வந்து நான் சேர்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.5 மாதம் போயிட்டு இருந்து எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டு எப்படியாவது காசு சேர்ந்து ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப, எனக்கு பெரிய விஷயம் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் யாரும் நினைக்கலாம், எனக்கு என்ன பொறுத்தது பெரிய விஷயம், என் தகுதிக்கு மீன விஷயம் போய் இந்த 1.5 மாதம் ஃபுல்லாக காசுலாம் சேர்த்து. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன்னா வந்து ஏதாவது நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதில் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை காசு சேர்த்து வாங்கியிருப்பாங்க, காசு சேர்த்து வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே சொன்ன மாதிரி தான், நான் வந்து யார்ட்டையுமே காசு வாங்கி இதை சேர்க்கலை, என்கிட்ட இருக்க காசை சேர்த்து தான் இதை வாங்கினேன். ஸோ எல்லாமே அப்படி தான், குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் படிக்கிறது எல்லாமே என் கையில் இருக்க காசை மட்டும் தான், ஏன்னா அது நம்ம மோட்டிவேட் தான், நம்ம கிட்டே இருக்க காசில் நம்ம ஏதாவது பண்ணோம், நம்ம சம்பாதிக்கிறது தான் யூஸ் பண்ணோம், மற்றவங்க சம்பாதிக்கிறது வாங்கி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட அது மனசு ஒத்துழைக்க மாட்டேது. ஸோ எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணன் சொன்னேன், கண்டிப்பாக இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன ஆம்புலன்ஸ் தான், ஆம்னி தான் அவங்கள பிளான் பண்ணோம். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, இல்லை இதோட கொஞ்சம் பெரிய வண்டி இருக்குது, நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்டு, இன்னும் ஒரு 20 நாள் நான் அப்சண்ட் ஆனேன், அப்சண்ட் ஆகி திருப்பி நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் காசெல்லாம் சேர்த்து பாருங்க, அதை நம்ம வண்டி நிற்கிறாப்பில், அங்கே பெரிய பயங்கரமாக நிற்கிறாப்பில், அதில் வந்து அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய என் தகுதிக்கு மீறின விஷயம் தான். அந்த ஆம்புலன்ஸ் வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறம் சொன்னாங்க, இதில் வந்து நம்ம ஐசியூ வைக்கலாம், ஒரு மொபைல் ஐசியூ மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒட்டுமொத்த காசையும் சம்பாதிச்சு கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டேன். பட் என்ன தான் காசு சம்பாதிச்சு கொடுத்தாலும் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது உணர்வுகள் டெஸ்ட் வந்து உண்மையிலே நான் வந்து, ஏன்னா இவங்க வந்து யார் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா என்ன நம்ம ஏதாவது பண்ணால் கூட யார் கஷ்டப்படுறாங்க தெரியணும், அவங்களுக்கு போய் சேரணும், அதை வந்து ப்ராப்பராக இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு சேரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, எங்கள் அப்பா பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்க்குறாரு, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, நம்மளே ஒரு சாதாரண ஃபேமிலி தான். பட் இவங்க அந்த மலைவாழ் மக்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, இவங்களை என்னை பொறுத்தவரைக்கும் இவங்கெல்லாம் மலைவாழ் மக்கள்லாம் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். ஏன்னா எனக்காக வந்து அங்கேருந்து நான் ஒரு ஆம்புலன்ஸ் தான் கொடுக்குறேன், அதுக்கு வந்து இவங்க அங்கேருந்து வந்து இசைக்கருவிகள்லாம் வாசித்து எனக்காக வந்து அவ்வளோ இது பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த லாஸ்ட் இயர் கூட நிறைய உயிர்கள்லாம் போச்சுன்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் அந்த 8000 உயிரும் நமக்கு சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக, அது ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது, அது ஒரு மனசில் ஒரு, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு இதான் ஒரு சமபோதையாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு, ஓகேவா எனக்கு அந்த மாதிரி சீரியஸாக பேச்செல்லாம் பழக்கம் இல்லை, இத்தனை மைக்கெல்லாம் பார்த்து எனக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்னும் வந்து நான் சொன்ன அண்ணன்ட்ட, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது, ஏன்னா ஃபஸ்ட்டு மக்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவுனால தான் எனக்கு நிகழ்ச்சிகள்லாம் வந்து, எனக்கு வந்து காசுலாம் பேமெண்ட்லாம் வந்து அதில் தான் அது வாங்கினேன். ஸோ மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் அவருடைய அன்பு ஆதரவு இல்லாமல் எனக்கு நிகழ்ச்சி வரல, அவங்க அன்பு ஆதரவான நிகழ்ச்சி வந்து நான் ஆம்புலன்ஸ் வாங்கினேன். கடைசியாக அவன் சொல்கிறேன், ஆனால் வந்து இந்த ஒரு 12 கிராமங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது,
இன்னும் இதை தாண்டி நிறைய இடம்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்னுடைய எய்ம் என்னன்னா நிறைய வாங்கணும். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே யார்கிட்டையும் காசு வாங்காமல் இதே மாதிரி ஏன் நான் சம்பாதிக்கிற காசில் எப்படியாவது ஒரு 10 ஆம்புலன்ஸாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் பண்ணினே இருப்பேன். தகுதிக்கு மீறின விஷயம் தான் எனக்கு, இதுவே தகுதிக்கு மீறின விஷயம் தான். ஸோ எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வாங்குவேன். பட வாய்ப்புகள் எப்படி என்ன பட வாய்ப்புகள் எப்படி? ஒரு 8 படம் பண்ணிட்டு இருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அதுக்கப்புறம் தான் பண்ணுனேன். பட வாய்ப்பு இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணுவேன் கண்டிப்பாக. நடிகர்களோட இல்லை, இப்போதைக்கு படம் எதுவும் பண்ணலண்ணே, தொலைக்காட்சி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில் அன்றாட காட்சியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக படங்கள் நமக்கு வரும்போது நிச்சயமாக பண்ணலாம். ஸோ நடிகர்கள் ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அண்ணா பெரிய நடிகர்கள் ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும், நடிகர்கள் வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கொடுத்தா யாரும் நடிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறான். இப்போ நாளைக்கே நடிக்க தான் போகிறோம். நமக்கு அதான் இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம இதுவே வந்து நமக்கு வந்து நடிகர்லாம் வாய்ப்பு கொடுத்தா போக வேண்டியதான், ஜாலியாக நடிக்க வேண்டியதான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, கண்டிப்பாக நடிப்பேன்.